News 7 Tamil செய்தி எதிரொலியாக வீடிழந்து 5 பெண் குழந்தைகளுடன் தவித்த குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகத்தின் உதவி கிடைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தை சேர்ந்த சென்ன கிருஷ்ணன் தீபாஞ்சி தம்பதியினர் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஆண்மையில் பெய்த கனமழையில் இவர்களுடைய வீடு முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியில் கடந்த 24ஆம் தேதி ஒளிபரப்பியிருந்தோம். விடிகாலம் 6 மணிக்கு எழுந்து வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே ஓடுலாம் படபடன்ற அளவுக்கு குழந்தைங்க எல்லாம் தூக்கின்னு ஓடி வந்தேன். நானும் எங்க வீட்டுக்காரும் குழந்தைங்க எல்லாம் தூக்கின்னு ஓடி வந்துட்டான். கூடி அந்த உடனே படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்கு பேனா பென்சில் எதுவுமே எடுக்க முடியல. துணியிலையும் எதுவுமே எடுக்க முடியல. சாப்பாடு வசதி பொருளும் எதுவும் எடுக்க முடியல. சாப்பாடு பாத்திரமும் எதுவும் எடுக்க முடியல. இது எல்லா பொருளுமே தண்ணியில் போய் எல்லாம் ஓடுங்கள்லாம் அமுச்சு உழுந்து போச்சு. வீரக்கட்டிலும் எதுவும் எடுக்க முடியல. பிள்ளைங்கள்லாம் பசின்னு அழுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. இந்த கவர்மெண்ட்டை வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இருக்கிற குடி இருக்கிற ஊடு ஏதோ ஒரு வழி பண்ணணும். இதனை அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சென்ன கிருஷ்ணன் குடும்பத்துக்கு வீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்களை தற்காலிகமாக முகாம்களில் தங்க வைத்து உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா்.